டெல்லியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு நடத்தியுள்ளார். மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல்கள் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மழையை காரணம் காட்டி இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல டிடிவி தினகரனை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்ற வருடம் சந்தித்த நிகழ்வு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். பல முக்கிய விஷயங்கள் குறித்தும் முதல்வர் பழனிசாமி மோடியுடன் பேசியதாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்புதான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது என்பது பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இன்று காலை 10:30 முதல்வர் பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். தமிழக மழை பாதிப்பு, எய்ம்ஸ் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் இதில் பேசியதாக தகவல்கள் வருகிறது. பேரிடர் மேலாண்மை நிதியை விரைந்து வழங்கவும் முதல்வர் இதில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த சந்திப்பில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அமைச்சர் ஜெயக்குமார், எம்பி தம்பிதுரை ஆகியோர் உடனிருந்தனர். ஆனால் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.